நாம் கர்ம யோகத்தினுடைய செயல்பாடுகள் அதனுடைய பலன்களை பற்றி நாம் ஒன்றொன்றாக பார்க்க ஆரம்பித்து முதலில் பக்தி யோகத்தை விட கர்மயோகம் ஏன் செய்யப்படுகிறது, கர்மயோகத்தின் முக்கியத்துவம் ஏன் தரப்படுகிறது என்று முன்பு பார்த்தோம். அதாவது செயல்முறையிலே நாம் எந்த விதமான உடல் உழைப்பு அதிகமாகவோ பண செலவு அதிகமாகவோ எதையுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் நீங்கள் சாதாரணமாக செய்து கொண்டிருக்கும் அந்த செயல்களை மனதில் சில பாவனை மாற்றங்களோடு செய்யும்போது அந்த செய்யும் கர்மத்தை கர்ம யோகமாக மாற்ற முடியும் என்பதை பார்ப்பதற்கு தான் நாம் ஒன்றொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். இதுதான் கர்ம யோக விசாரம். விசாரம் என்றால் கேள்வி கேட்டு பதில் சொல்லி நாமே விளக்கம் பெறுவது போன்று உள்ள நிலையை நாம் உண்டாக்குகிறோம் என்று சொல்கிறோம். இப்படி பார்க்கும்போது அந்த கர்மம் என்று சொல்லும்போது கர்மம் செய்யாமல் கர்மத்தை செய்வானே என்று தலையில் அடித்துக் கொள்கிறார்கள். கர்மம் செய்யாமல் இருந்தால் என்ன என்றால் கர்மம் செய்யாமல் நாம் இருக்க முடியாது என்பது நாம் எல்லாம் அறிந்தது. ஏனென்றால் நாம் ஒரு ஆசையை நம் மனதில் உள்ள அந்த ஆசையை ஆக இச்சை என்று சொல்லப்படும் அந்த ஆசையை தீர்த்து கொள்வதற்கு சில வேலைகளை சில கர்மங்களை செய்துதான் ஆகும். சில வேலைகள் தான் கர்மம் என்றால் என்ன என்று சில செயல்பாடுகள் என்பது அதாவது மனம் வாக்கு காயம் என்று சொல்லப்பட்ட மனதினால் செய்தல் அல்லது பேச்சினால் செய்தல் அல்லது உறுப்புகளின் செயல்பாட்டினால் செய்தல் ஆக மனம் வாக்கு காயம் என்று சொல்லப்பட்டதன் மூலமாக செயல் புரிந்து ஒன்றை அடைவதுதான் அந்த அடைவிற்காக நாம் செய்யப்படுவதுதான் கர்மம் என்று சொல்கிறோம். ஆக நம் மனதிலே ஒரு ஆசை உண்டு, இன்றைக்கு இதை நான் செய்ய வேண்டும், இதை பெற வேண்டும், இங்கு செல்ல வேண்டும் என்று ஆசை வரும்போது நான் இன்றைக்கு அந்த கூட்டத்திலே சென்று ஒருவர் பேசுவதை கேட்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவனாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது நீ அந்த கூட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு வேண்டிய ஆயத்தங்களை செய்ய வேண்டும். சாயந்தரம் 6 மணிக்கு கூட்டம் என்றாலே 5 மணிக்கெல்லாம் நீ புறப்பட்டு ஒரு கூட்டரை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி அங்கு போய் நிற்க செல்ல வேண்டும். அங்கு இப்படி சில செயல்களை செய்வதன் மூலமாகத்தான் நீ எதை செய்ய வேண்டும் எதை அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அதை பெற முடியும் என்றதால் கர்மம் என்பது நம் இயக்கத்தோடு நம் வாழ்க்கையோடு சேர்ந்த ஒன்றாக மாறிவிடுகிறது. சில சொல்லும் போது கூட இதை செஞ்சாதான் வம்பு செய்யாமல் இருந்தா என்ன என்று சொல்லுகிறது. ஆக நீ செய்வது ஆக உன் கடமையாக நீ இருக்கும்போது அதை செய்துதான் ஆக வேண்டும் என்று பார்க்கும்போது ஆனால் அந்த கர்மத்தை செய்துதான் உன் இச்சையை ஆசையை உன் செயல்பாட்டின் மூலமாக அந்த வேலையை செய்து தீர்த்து கொள்கிறாய் என்றால் இந்த கர்மத்தினுடைய பயன்கள் நான் சொல்லுகிறேன். நான் ஒன்றை இன்றை சென்று ஒரு டிவி ரிமோட் ஒன்று வாங்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால் கடைக்கு செல்கிறேன். கடைக்கு சென்று அந்த டிவி ரிமோட் எந்தெங்கெல்லாம் விற்கிறது குறைந்த விலை இது என்று எல்லாம் இன்குயரி எல்லாம் பண்ணி வாங்குகிறேன் என்றால் அந்த வாங்கிவிட்டு இதில் ரெண்டு பக்கம் பார்க்கும்போது இன்னும் அற்புதமான சில எலக்ட்ரானிக் டாய்ஸ் அண்ட் பொருள்கள் விற்பதை நான் பார்க்கிறேன். ஆக நான் வாங்க வேண்டும் என்று நினைத்தது டிவி ரிமோட் அதை வாங்கிவிட்டேன். ஆக என் ஆசையை நான் ஏற்கனவே கொண்ட அந்த இச்சையை தீர்த்து விட்டேன். ஆனால் அதே சமயத்திலே தீர்த்த பொழுது இது இந்த எலக்ட்ரானிக் டாய்ஸ் எல்லாம் அற்புதமாக இருக்கிறது அதை வாங்க வேண்டும் இதை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை நான் பெற்றவனாக மாறுகிறேன். ஆக ஒரு ஆசை தீர்க்கப்பட்டது, நீ அதை பொருளை பெற்று அந்த ஆசையை தீர்த்தாய். அதே சமயத்திலே நீ பல ஆசைகளை பெற்றவனாக நீ அங்கிருந்து வருகிறாய், தூண்டப்பட்ட மனிதனாக மாறுகிறாய். இதிலிருந்து என்ன செய்கிறது, கர்மம் என்பது உன் இச்சையை தீர்க்கும் கருவியாக செயல்பட்டால் கூட அதே கர்மமானது உன் இச்சையை தூண்டும் கருவியாகவும் மாறுகிறது. நன்றாக பார்த்துக் கொள்ளுங்க. இதுதான் நம்ம சில செய்யும் போது நம்ம இதை செஞ்சுக்கலாமே அப்படி செஞ்சுக்கலாமே இதே வாங்கிக்கலாமா என்ன என்றெல்லாம் வருவது காரணமே நீ செய்து அங்கு போகாம இருந்தா நான் பிரச்சனை இல்லை. அந்த ரிமோட்டை வாங்காம ரிமோட் மட்டும்தான் எனக்கு வேணும்னு வந்திருக்கோம். இப்ப ரிமோட்டை வாங்கின பிறகு இன்னொரு 10 ஜாமா வாங்க வேண்டும் என்ற மன சுமையை தாங்கி கொண்டு வருகிறேன், மனதிலே பதிவாகி அந்த சுமையை தாங்கி கொண்டு வருகிறேன் என்றால் அந்த கர்மம் உன் இச்சையை தீர்க்கும் கருவியாக மட்டுமல்லாமல் இச்சையை தூண்டுவதாகவும் மாறுகிறது. பாருங்க, ஆக நாம செயல் ஒன்று நீ செயல் புரியவனாக இருக்கும் போது அதற்கு நாம் என்ன பெயர் கொடுத்தோம், கர்த்தா என்று பெயர் கொடுத்தோம். அந்த செயலை செய்பவனாக ஒன்றை அடைவதற்காக மனதில் அதை பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவனாக நீ செய்யும் செயல் செய்வோனாக இருக்கும் போது கர்த்தா என்று சொல்லப்படுகிறார். ஆக அந்த செயலின் பலன் கிடைக்கிறது என்றால் அந்த பலனை பெறுபவர் போக்தா என்று சொல்லப்படுகிறோம். ஒரு செயலை செய்கிறோம், அதன் பலன் வருகிறது. நான் இங்கிருந்து போனேன், அங்கு அதை பார்த்தேன் என்றால் பார்க்கிறேன் என்பது செயல், அதை பெறுகிறேன், கண்கள் மூலமாக உள்ளே செலுத்துகிறேன் என்றால் பெறுகிறேன். அதுக்கு போக்தா, போக்தா என்றால் ரிசீவர் என்று சொல்கிறோம். இது வார்த்தையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. செயல் செய்பவன் செயலுடைய பலனை பெறுபவன் கர்த்தா போக்தா தெரிந்து வச்சுங்க. ஆக நாம் இப்படி சொல்லும் போது பார்க்கும்போது சில
ஒரு அதுக்கடுத்து ஒன்றொன்றாக தேடி நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா. அதாவது ஒரு செயல் செய்யும் போது நான் ஆசைப்படும் செயலை மீண்டும் மீண்டும் செய்ய விரும்புகிறேன் என்பதும் ஒரு கர்மத்தினுடைய யோகம், கர்மத்தினுடைய சைடு எஃபெக்ட்ஸ் என்று சொல்லுகிறோம். நீ குழந்தையை கூட்டிக் கொண்டு உன் பேரனோ அல்லது உன் சிறு குழந்தையை கொண்டே கூட்டிக் கொண்டு செல்கிறாய். ஒரு கடையின் முன்னால் செல்லும் போது அங்கு அந்த கேட்பரிஸ் மிட்டாய் விற்கிறது. அதை பார்த்தவுடன் அந்த குழந்தைக்கு ஏற்கனவே எங்கேயோ சாப்பிட்ட ஞாபகம், அந்த கேட்பரிஸ் நன்றாக இருக்கும் சாக்லேட் என்று தெரிந்தவுடன் அதை பார்த்தவுடன் தாத்தா இந்த ஐயாப்பா இல்லை அந்த மிட்டாயை வாங்கி கொடு என்று கேட்கிறது. அதை வாங்கி கொடுக்கிறீர்கள். எங்கு? ராமகிருஷ்ணா அன்கோ என்ற கடையிலே அந்த கேட்பரிஸ் மிட்டாய் வாங்கி கொடுக்கிறீர்கள். அதை நன்றாக சுவைத்து சாப்பிடுகிறது. சந்தோஷமா நல்லா இருக்கு, எவ்வா நல்லா இருக்கு என்று சாப்பிட்டு விட்டது. ஆக அந்த சாக்லேட்டும் தீர்ந்து விட்டது. அந்த சாக்லேட்டை சாப்பிட்ட செயலும் முடிந்து விட்டது. நன்றாக யோசித்துக்கொள்ளுங்க. சாக்லேட்டு காலியா போச்சு, அப்ப சாக்லேட் தின்ன அந்த செயலும் முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த குழந்தையின் மனசுல என்ன பதிஞ்சது? இந்த ராமகிருஷ்ணன் கோவில் சாக்லேட் கிடைக்கும், அது சுவையானது என்று அந்த பதிவை, அது சம்ஸ்காரம் என்று சொல்லப்பட்ட வாசனையை விட்டு சென்று விட்டது என்றால் அந்த பக்கம் அந்த குழந்தை வரும்போது அந்த ராமகிருஷ்ணா கிட்ட வந்து சாக்லேட் வேணும், கேட்பரிஸ் வேணும் என்று கேட்பது. ஆக விரும்பிய செயலை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் தூட்டப்பட்டதாக மாறுகிறது. ஆக அதுதான் சொல்றோம், இச்சை தூண்டப்படுகிறது. ஆக நீ ஆசைப்படுவதை மீண்டும் மீண்டும் செய்ய விரும்புகிறாய். அதே சமயத்தில் ஒரு உரப்பு மிட்டாய், இஞ்சி மிட்டாய் மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்தா உன் வயிற்றுல ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, இதை சாப்பிட்டு வயிற்று வலி போகணும்னு வாங்கி கொடுத்தா உரைக்குது அதுக்கு. அப்போ அந்த கடையில் இஞ்சி மிட்டாய் இருக்குது, அது திங்கக்கூடாது, உரைக்குது, தெரிஞ்சு போச்சு. ஆக அந்த இஞ்சி மிட்டாய் சாப்பிடக்கூடாது, ஏனென்றால் அது உரைக்கும், விரும்பாதது. ஆக விரும்பிய ஒன்றை மீண்டும் மீண்டும் செய்ய விரும்புகிறாய். இன்னொன்று, நீ தேவைப்படாத ஒன்றாக இருக்கும்போது அதை செய்ய வேண்டாம் என்று விரும்புகிறாய் என்றால் உன் மனதிலே அந்த செயலானது விருப்பு வெறுப்பை விட்டு செல்லுகிறது. இது நாங்கள் என்ன சொல்லுகிறோம்டா, இது நீ மிட்டாய் சாப்பிடலாம், சாப்பிடாமல் இருக்கலாம், இந்த கடமை இது செயலை செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், ஆசைக்காக செய்கிறாய், காமிய கர்மம் என்று சொல்லுகிறோம். அந்த செயல் செய்வது ஒன்றை பெறுவதற்காக நீ அதை செய்யும் போது செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், இப்படிப்பட்ட அந்த செயலுக்கு காமிய கர்மம் என்று சொல்லுவோம். ஆக உன் அடிப்படை கர்மமாக இருக்கும் போது செயலாக மாறுகிறது என்றால் நாம் சாதாரணமாக முன்பு என்ன பார்த்திருக்கிறோம், ஒவ்வொரு மனிதனும் வெவ்வேறு பாத்திரம் என்று சொல்லப்பட்ட கதாபாத்திரமாக செயல்படுகிறான். வீட்டிலே இருக்கும்போது தனி மனிதனாக இருக்கிறான், தனியாக தனி மனிதனாக இருந்து செயல்படுகிறான். அதற்கு குடும்பஸ்தனாக இருந்து குடும்பத்திலே தந்தை என்றும் கணவன் என்றும் குழந்தை அப்பா என்றும் இப்படி பல பாத்திரங்களிலே குடும்பத்திலே மற்றவர்களோடு செயல்படுகிறான், குடும்ப வாழ்க்கை. மூன்றாவதாக அலுவலகத்திற்கு செல்கிறான் அல்லது வியாபாரத்திற்காக கடைகளுக்கு செய்கிறான், ப்ரொஃபஷனல் அஃபீஷியல் லைஃப். நான்காவதாக சொல்வது சோசியல் லைஃப் என்று ஒரு சமூக வாழ்க்கை. ஏதோ மீட்டிங் போறாரு, வராரு, ரோட்டரி கிளப்பு போறாரு, லைன்ஸ் கிளப்பு, இது மாதிரி கிளப்புகள் சென்று மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையோ சில காரியங்கள் செய்வதற்கு சோசியல் லைஃப் என்று சொல்கிறோம். ஆக ஒவ்வொரு மனிதனாக இருக்கும் போதும் அந்த மனிதனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ப்ரொஃபஷனல் அல்லது அந்த தொழில் சம்பந்தமாக உள்ள வாழ்க்கை, நான்காவதாக சோசியல் அந்த சமூக சம்பந்தமான வாழ்க்கை என்று சொல்கிறோம். இந்த நான்கு வாழ்க்கையும் ஒவ்வொரு மனிதனுக்கு உண்டு. சில சோசியல் லைஃப் இல்லாமல் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க, மூணாக போச்சு. ஆனால் தனி வாழ்க்கை என்பது கண்டிப்பாக தனி மனிதனாக இருப்பவனுக்கு தனி வாழ்க்கை. குடும்பத்தன் ஏதோ ஒன்று அவன் கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் கூட அக்கா தனிக்கு இருக்காங்க, குடும்ப வாழ்க்கை இருக்கிறது. ஆக இப்படி பார்க்கும்போது இந்த நாலு வித பாத்திரமாக அவன் செயல்புரியும் போது அவனுக்கு ஒவ்வொரு விதமான பாத்திரத்திற்கும் அடிப்படை கடமைகள் உண்டு. ஒரு அம்மா வீட்டில் அம்மாவுக்கு குழந்தைக்கே அம்மாவாக இருக்கு, அது எல்கேஜியிலிருந்து யூகேஜி போகிற பிள்ளைக்கு சூழலாக மாட்டி யூகேஜியில் அப்படி விட்டுட்டு அந்த அம்மா எங்கே போகுது, பள்ளியில் சென்று ஒரு குழந்தைகளுக்கு பாடம் எடுப்பதற்காக ஆசிரியராக இருக்கிறார். அந்த பெண்மணி குழந்தையை பார்க்கும்போது தாயாக இருந்து அதுக்கு பள்ளிக்கு அனுப்பியது. ஆனால் அதே சமயம் இந்த பெண்மணியும் பள்ளிக்கு செல்கிறார், எதற்கு? அந்த வகுப்பு ஆசிரியராக இருந்து பணிபுரிவதற்கு. ஆக அந்த பெண்ணுக்கு என்ன கடமை இருக்கிறது? தாய்க்கு குழந்தைக்கு அம்மா இருக்கணும், பிள்ளைகள் பள்ளியிடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் டீச்சர் அம்மா ஆசிரியராக இருக்க வேண்டும் என்பது கடமை. இப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு கடமை, ஒவ்வொரு பாத்திரமாக இருக்கும் போதும் தி பேசிக் டியூட்டிஸ் என்று சொல்லப்பட்ட அடிப்படை கடமைகள், கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய கடமைகள் உண்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு பாத்திரமாக இருக்கும் போதும் தான் செய்ய வேண்டிய கடமைகளை விருப்பு வெறுப்பின்றி செய்ய வேண்டும் என்பது நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று. நாம் ஏற்கனவே சொன்னோம், விரும்பியதை மீண்டும் மீண்டும் செய்ய ஆசைப்படுகிறாய்,
உனக்கு பிடிக்காததை வேண்டாம் என்று ஒதுங்கி விடுகிறார். ஒதுங்க நினைக்கிற ஒதுங்கிடுற. இதுதான் நான் கூட உதாரணம் இங்கே ரொம்ப பலமுறை எல்லாத்தையும் சொல்றது. சாதாரண ஒரு நடுத்தர பெண்மணி நான் சொல்லுகிறேன், அந்த அம்மாவுக்கு 48 வயசு, அது இப்போதான் பாருங்க பையனுக்கு 24 இங்கே காலேஜில் முடித்தான், உடனே கல்யாணத்தை பண்ணாங்க, அவள் மருமகளும் வந்தாச்சு. இந்த பக்கம் மாமியாவும் இருக்குது, ஏன்னா 52 அது 68 வயசில் மாமியாவும் இருக்குது. இப்படி பார்க்கும்போது அந்த பெண்மணி அங்கேருந்து வந்தவொடனே வீட்டில் உட்காந்துட்டு கால் மேலே காலத்தை அப்படி தூக்கி போட்டு அப்படி உட்காந்துட்டு டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. 6 மணிக்கு மறுபடியும் வர வந்தவொடனே பார்த்தா வெளிச்சம் லைட் போட்டாச்சு, இல்லை ஒரு கொஞ்சம் 6:10 இருட்டிடுச்சின்னு வைங்களேன். வந்தவொடனே இந்த அம்மா காலை அப்படியே எடுக்காம அப்படியே கால் அடிக்கிட்டுன்னு ஆட்டிக்கிட்டு கோவம், எத்தனை மணிக்கு வரணும்னு தெரியாதா, இருட்டிடுச்சா இல்லையா, 6 மணிக்குன்னா 5 இருட்டு நேரத்தை பொறுத்து நீ வரணும், இருட்டில் இருந்து வர அந்த தப்பம்லாம், இந்த பக்கம் கழுத்தில் ஒரு நகையை வேற போட்டிருக்க, செயினை போட்டுட்டு அந்த காலத்தில் தூக்கிட்டு போயிருவாயில் டூப்ளிகேட்டாக போடணும், அது இல்லாமல் நீ செயினை போடும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும்ப்பா, எதுக்கு லேட்டாக வர என்று அதிகாரம் தோன்றியோடு கால்களை கூட இறக்காமல் காலை ஆட்டி கொண்டு கேட்கிறார். அவருக்கு ஒரு ஆனந்தம், மருமகளை பிடிச்சி விரட்டுற மாதிரி. அதே மாதிரி இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே திரும்பி பார்க்குறது அவங்க மாமியார் வருது, அங்கிருந்து மாமியார் அத்தை வருகிறார்கள் என்ற சந்தோஷம் இல்லை, இது ஏன் நீயார் இங்கே வருது, இவர்கள் ஏன் வருகிறார்கள் என்ன கூட இதையே வருது. அடே பாவிகளா என்ன தேட்டு அக்ரீனின்னு சொல்லுவாங்களே, உயர்ந்தனே அக்ரீனின்னு படித்த மாதிரி ஞாபகம் வருது, இதையே இங்கே வருது. காலத்துக்கு கீழே போட்டுட்டு எதிர்த்து இன்னும் வாங்கத்தேன்னு சொல்லணுமே சொல்லுகிறார், அது தவறு, சரியான காரியம் தான், ஆனால் அதை விரும்பவில்லை அவர். எப்பொழுது மாமியாராக இருந்து கொண்டு கால் மேல் கால் போட்டுக்கொண்டு ஆட்டிக்கொண்டு அதிகாரம் செய்ய விரும்புகிறாளே ஒழிய, தான் கால் மேல் போட்டதை காலை இறக்கி அத்தை வருகிறார்கள் என்று இருந்து வணக்கம் அத்தை நல்லா இருக்கீங்களா வாங்க உட்காருங்கன்னு சொல்லுவதற்கு மனம் வரவில்லை. ஆனால் மாமியாராக இருக்கும்போது கடமை செய்யறதுக்கு ஆசைப்படுறா, ஏன்னா அவருக்கு அதிகாரம், மருமகள் ஆகும்போது அது வெறுப்பு வருகிறது. ஆனால் எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி அதற்குள்ள அடிப்படை கடமைகளை விருப்பு வெறுப்பின்றி செய்ய வேண்டும். இதுதான் நாங்கள் சொல்லும்போதெல்லாம் நீ எப்பொழுது கர்மத்தை கர்ம யோகமாக மாற்றும் போது இந்த விருப்பு வெறுப்பிலிருந்து விடுதலை அடைகிறாய், அந்த பந்தத்திலிருந்து வெளிவருகிறாய். எதை செய்ய வேண்டும் என்றாலும் உன் அடிப்படை கடமை என்றவுடன் நீ ஆர்வத்துடன் சந்தோஷத்துடன் அதில் வெற்றி பெற வேண்டும் என்று நோக்குடன் செய்ய ஆரம்பிக்கிறாய் என்றால் அந்த கர்மம் கர்ம யோகமாக மாறும்போது. என்ன சார் அன்னைக்கு விடுதல் சொல்லிங்க கர்மம் கர்ம யோகமாக மாறும்போது, இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க, எப்போதான் கர்ம யோகமாக மாற்றி தருவீங்க சார், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் நமக்கு முக்கியமாக பார்க்கும். ஆக கர்மத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீ எந்த விதமான அதிகமான வேலைப்பாடோ அல்லது செயல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, மனதில் மட்டும் சில பாவனை என்று சொல்லப்பட்ட தி ஆட்டிடியூட் ஆஃப் தி மைண்ட் என்று சொல்லப்பட்டதை மாற்றி அமைக்கும் போது அது கர்மம் கர்ம யோகமாக மாறுகிறது. அது மாதிரி ஈஸி நம்ம பார்த்துக்கலாம் கோவுடன் பாரு. அப்போ சொல்லும்போது செயல் செய்பவன் கர்த்தா, செயலை பெறுபவன் செயலுடைய பலனை பெறும்போது போக்தா. அதே நண்பர் கர்த்தாவாக இருக்கலாம், அவனே போக்தாவாக இருக்கா, மற்றவன் சொல்றதை கேட்கும்போது போக்தா, மற்றவன் கொடுக்கறத வாங்கும்போது போக்தா, இவனே ஒருத்தன் கொடுக்கும்போது கர்த்தா. ஆக கர்த்தா போக்தா என்பது கர்ம யார் என்ன என்று சொல்ல முடியாது, செயல்படுவதை வைத்து நாம் சொல்லுகிறோம். செயல் செய்பவன் அடிப்படை கடமை செயல்களை செய்பவன் கர்த்தா, அதனுடைய பலன்களை செய்தவனுடைய பலன் விடை பயனை நீ பெறும்போது போக்தா. ஆக இப்படி பார்க்கும்போது இப்ப நான் அடுத்து ஒன்று வரும்போது கர்த்தாவாக இருக்கும்போது நீ ஒன்று செயலை செய்து ஒன்றை அடைய வேண்டும். நாம் ஏற்கனவே பார்த்தோம் உன் இச்சையை தீர்க்கும் கருவிதான் கர்த்தா என்று சொல்ல, இச்சயத்திற்கும் கருவிதான் அந்த கர்மம் என்று சொல்லப்பட்டது. ஆக அந்த கர்மத்தை செய்வோன் கர்த்தா என்று சொல்லும் போது நீ உன் ஆசையை தீர்க்க வேண்டும் என்று நினைவோடு இருக்கும்போது நீ அதை செய்யலாம், அதை மாற்றி அமை செய்யலாம், அல்லது செய்யாமல் இருக்கலாம். செய்தல் செய்யாமல் இருத்தல் மாற்றி செய்தல் அல்லது எதிர்மறை எதாவது செய்யாமல் இருந்தாலும் எதிர்மறை எப்படியும் செய்யலாம். அந்த காரியத்தை செய்வதற்கு முன் நீ அதை இந்த இத்தனைக்கும் செய்வதற்கோ செய்யாமல் நிறுத்துவதற்கோ மாறி செய்வதற்கோ அத்துணைக்கும் நீ உரிமை பெற்றவனாக இருக்கிறாய், யூ ஹாவ் அ ரைட். ஆக அந்த உரிமை இருக்கும் பொழுது என்றால் நான் நாளைக்கு செய்யலாம்ப்பா, இன்னைக்கு வேணாப்பா, ஏ அந்த செயலை செய்ய வேணா, யா எதுக்கே தொந்தரவு மாட்டிட்டு வேண்டாம் விடு என்ற நிலையோடு நீ செய்ய முடியும் என்றாலே நீ கர்த்தாவாக இருந்து செயல்புரியும் போது அந்த செயலை செய்வதற்கோ செய்யாமல் இருப்பதற்கோ மாற்றி செய்வதற்கோ அல்லது குறைபாட்டுடன் செய்வதற்கோ அத்துணைக்கும் நீ தகுதி பெற்றவனாக இருக்கிறாய். நீ செய்ய முடியும், நிறுத்தலாம் கூட்டலாம் குறைக்கலாம், ஆனால் நீ எப்பொழுது நீ போக்தா என்று சொல்லப்படும் போது செய்த பலனை நீ பெறுவனாக மாறும்போது எனக்கு இந்த அளவு பலன் தர வேண்டும், தரப்பட வேண்டும், இத்தனை மணிக்கு பலன் தரப்பட வேண்டும், இத்த அளவு தரணும் எனக்கு தரப்பட என்று நீ
உரிமை பெற்று கேட்பதற்கு யோக்கியதை இல்லாதவனாக இருக்கிறாய். ஆனால் உனக்கு அந்த செயலுடைய பலனை பெறும்போது, பலனை பெறுவனாக இருக்கும்போது, எனக்கு இத்தனை மணிக்கு பலன் வந்துடணும், நாளைக்கு வந்துடணும், இவ்வளவு வந்துடணும், அளவு வந்துடணும் என்று கேட்பதற்கு உரிமை இல்லை. என்ன சார் செயலை செய்கிறீங்க, பலனை பெறுவதற்கு யோக்கியதை இல்லைன்னா, செயல் செய்வதே பலனை பெறுவதற்கு தானே, அதுக்கு யோக்கியதை இல்லைன்னா என்ன சார் நீங்க சொல்றதே அர்த்தம் இல்லாமல் இருக்கு. நான் செயல் செய்வதே பலனை பெறுவதற்கு, பலனை பெறுவதற்கு எனக்கு இப்படித்தான் அப்படித்தான் என்ன இருக்கு. ஆனால் அதுதான் கடைசியாக என்ன சொல்கிறேன், நீ செய்யும் செயலினுடைய பலனை நீ எந்த அளவு எப்படி பெற முடியும் என்பதற்கு நீ என்ன பாவனையோடு இந்த செயலை செய்கிறாய், எந்த ஆட்டிடியூட் ஆஃப் தி மைண்ட், மனசில் என்ன உணர்வோடு செயல்பாடு செய்கிறாய் என்பதை வைத்து தான் உன் பலன் என்று சொல்லிவிட்டார். நல்லா யாவச்சுக்கோங்க, ஒன்று கர்த்தாவாக இருக்கும்போது இப்படித்தான் அப்படித்தான் என்று மாற்ற முடியும். ஆக எத்தாவாக இருந்து செயலில் போக்தாவாக இருக்கும்போது எனக்கு இந்த நேரத்தில் இந்த அளவு இப்படி தரப்பட வேண்டும் என்று கேட்க முடியாது. மூன்றாவதாக என்ன சொல்கிறார், நீ செய்தனுடைய பலன் எந்த அளவிற்கு இருக்கும் என்றால் நீ மனதிலே எந்த சங்கல்பத்தோடு எந்த நினைவு ஆட்டிடியூட் ஆஃப் தி மைண்ட் என்று சொல்வதோடு செய்தாய் என்பது முக்கியம் என்று சொல்கிறோம். இது வந்து ரொம்ப முக்கியம். நாங்கள் லீகல் ஆஸ்பெக்டோட சொல்லுவோம், நீ செய்த செயல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆட்டிடியூட் ஆஃப் தி மைண்ட், அது அந்த மனதில் உள்ள பாவனை. ஒரு செயலை சொல்லுவோம், ஒரு செயலை நாம் செய்கிறோம், அந்த செயல் செய்யப்பட்டதனுடைய பாவனை மனதில் எது, அதை மோட்டிவேஷன் என்று சொல்கிறோம். நான் ஒரு குற்றம் செய்தான் என்றால், இவன் அந்த குற்ற அவரை அடித்தான் என்றால், அவரை அடிப்பதற்கு வேண்டிய காரணம் இருக்கிறதா, ஏன் அடித்தான், சும்மா போறவங்களாம் டொப்பு டொப்புனு அடிக்க முடியாது. ஆக ஒருத்தர் அடித்தான் என்றால் தேர் ஷுட் பி பேசிக், ஆக அந்த அடிப்படையிலே அவனை அடிக்க வேண்டும் என்று எண்ணம் இவன் மனதிலே பாவனையாக இருக்க வேண்டும் என்றாலே, இதற்கு முன் நடந்த செயல் என்னை அவமானப்படுத்தினான், அதற்காக நான் கோபம் விட்டேன், இப்போது சந்தர்ப்பம் கிடைத்தது அடித்து விட்டேன். நான் சொல்லுவேன், சாதாரண சொன்ன இந்த டாக்டர் ஆப்ரேஷன் கதையாக சொல்லுவேன், டாக்டர் ஒரு கத்தி வச்சு ஆப்ரேஷன் பண்றாரு ஒரு அம்மாவுக்கு, ஆனால் அந்த அம்மா இறந்து போச்சு, வயிற்ற கிழிச்சு ஏதோ செய்ய வேண்டியது வந்தது செத்து போச்சு, இறந்து போச்சு அன்பார்ச்சுனேட். அதே கத்தியை வச்சு இன்னொருத்தன் கொலகாரன் வயிற்ற கிழிச்சேன், அவன் செத்து தான் போனேன், அதே கத்தி தான், அதே கிழிப்பு தான், இங்கேயும் செத்தேன் இங்கேயும் செத்தேன். ஆனால் தாட்டம் செய்தது அந்த பெண்மணியை காக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்டதால், அந்த பாவனையோடு அந்த மனப்பாட்டையோடு செய்யப்பட்டதால் அது குற்றமல்ல. ஏதோ நேராத ஒரு விபத்து நடந்து விட்டது போன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒழிய, அது இந்த குற்ற இவன் திருடன் வந்து அவளை கொல்ல வேண்டும், கொன்று அவள் கையில் உள்ள நகைகளை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மோட்டிவேஷன் என்பது தவறான எண்ணம், தண்டிக்கத்தக்கது. அதே ரெண்டு பேரும் சொல்றேன், நாங்கள் ஐபிசி ரெண்டு பேரும் சண்டை வேகமாக பேசிக்கிட்டு இருக்கா, வாய் சண்டை முடிச்சு டபான் அடித்தேன், எங்கள் வயிற்றுல அடி வைத்த பட்டமாய் பட்டு உள்ள லிவரில் ஏதோ சம் படாத இடம்னு சொல்லுவாங்க, பட்டு டேமேஜ் ஆகி இறந்து போயிட்டேன். அது ஒரு கொலை அல்ல, அந்த எதிர்ப்பட்டவன் இவனிடமிருந்து அடிபட்டவன் மரணம் அடைந்தால் கூட அது கொலை என்று சொல்வதில்லை. ஏன், அது தற்செயலாக நிகழ்ந்த நிகழ்வு, அவன் மரணம் அடைந்து விட்டால் கூட அது கொலை அல்ல, அந்த கொலைக்கு உள்ள தண்டனை தர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தற்செயலாக நடந்த நிகழ்ச்சி. அதே சமயத்தில் ஒருவன் காலையில் ஏற்கனவே ஒரு தவறு செய்திருக்கிறான், அவனை வெளியே வரும்போது காலையில் வெளியே வரும்போதே இறங்கி அவனை நல்லா அருவாளை வச்சு வெட்டி, ஒரு வெட்டு இல்லை, கத்து 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 பீஸ் பீஸாக ஆக்கி கொலை பண்ணி, எந்த துண்டு என்னன்னு தெரியாத அளவு வெட்டி போகணும்னு நினைக்கிறேன். வந்தான், வெட்டினான், கொலை பண்ணிட்டான். இது என்ன, ஏற்கனவே திட்டமிட்டது மட்டுமல்லாமல் குரூரமாக செய்யப்பட்ட கொலை, கொலை கூட சாதாரண கொலை, ஐயோ வெறி. என்ன பண்ற அவன, அவனுக்கு மரணம் தான் தண்டனை, மரண தண்டனை. ஆக ஒரு செயல் செய்தது தற்செயலாக நடந்தது. நான் சொல்லு ரெண்டு பேரும் வாக்கு என்னது, இந்த கடையில் போய் இது பண்ணுறாங்களே பார்ல பக்கத்தில் வெளியே வந்து சாப்பிட்றாங்க, சண்டை வந்துருச்சு, ஏதோ ஒன்றும் பேச்சு முத்துச்சு அடித்தேன், அதெல்லாம் கொலை குற்றம் அல்ல, தெரியுதுன்று அந்த நேரத்திலே நகர்ந்த நிகழ்ச்சி என்று. அதே சமயத்தில் பிளான் பண்ணிட்டு நம்ம பண்ணானா, ஆக அந்த ஆட்டிடியூட் ஆஃப் தி மைண்ட், அந்த எப்படி பாவனையோடு நீ செய்கிறாய் என்பது அதை வைத்து தான் இன்றைக்கு கிரிமினல் கோட் கூட எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறேன். இப்படி பார்க்கும்போது மனதில் என்ன பாவனையோடு நீ செயல்படுகிறாய் என்பது மிக 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 முக்கியம் என்பதை பார்க்கும்போது, கர்மத்தை கர்ம யோகமாக மாற்றுவதற்கு அதை எப்படி பாவனை உண்டாக்க வேண்டும் என்பதை அடுத்த பாடத்திலே பார்ப்போம். கர்ம யோகமாக மாற்றினால் நீ விருப்பு வெறுப்பிலிருந்து வெளியே வரலாம் என்பதுதான் முக்கியம். அதை செய்வோம், நன்றாக செயல்படுவோம், மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்ததை செய்வோம், வாழ்வோம், வாழ வைப்போம். நன்றி, வணக்கம்.